உலகின் மிக மோசமான மாசு பேரிடர்களில் ஒன்றாக கருதப்படும் போபால் விசவாயு கசிவு கடந்த 1984 ஆண்டு டிசம்பர் 2 நிகழ்ந்ததை எவராலும் மறக்க முடியாது. UCIL என அழைக்கப்படும் யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் பூச்சி ஆலையில் ஏற்பட்ட தொழிற்சாலை பேரிடரில் மீத்தைல் ஐசோசயனைட் என்ற நச்சு வாயு வெளியாகி ஒரே இரவில் 2500 பேர் உயிரிழந்தனர். இவர்களது நினைவாகவே டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாடு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. காற்றில் உள்ள தூசி துகள்களின் அளவு 2.5 மைக்ரோமீட்டர் விட்டத்திற்கு குறைவாக காணப்படும் இடங்கள் அதீத மாசடைந்த மண்டலமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் முதல் இடம் பெற்றது நாம் அறிந்ததே. மக்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே காற்று மாசடைவதை தவிர்க்க முடியும் என கூறுகிறார்கள் அறிவியல் நிபுணர்கள். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்காக இந்தியாவில் பல்வேறு மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டங்கள் இருந்தபோதிலும் மக்களின் அலட்சியமே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 1982 ஆண்டு பிப்ரவரி 27 அமைக்கப்பட்டு 7 மண்டல அலுவலகங்கள் மற்றும் 38 மாவட்ட அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாசு குறித்து அறிந்து அதனால் நம் வாழ்வில் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து பாதுகாப்பான உலகை உருவாக்குவது மக்களிடம்தான் உள்ளது.